வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 5 விரிவானம் தமிழர் இசைக்கருவிகள். தமிழர் இசைக்கருவிகள் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டு. தமிழர்கள் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தமிழருடைய பாரம்பரிய கருவிகள், இசைக்கருவிகள்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போன பாடப்பகுதியிலே பாதி பார்த்துட்டோம். அதனுடைய தொடர்ச்சியை நாம் இப்போ பார்க்க போகிறோம். குழல், குழல் அப்படின்றது வந்து புல்லாங்குழல் தான் சொல்கிறோம். இது வந்து காற்றுக்கருவி. காடுகளில் வளரும் மூங்கிலில் வண்டுகள் துளையிடும். அவற்றின் வழியாக காற்று வீசும்போது இன்னிசை எழுப்பும். இதனை கேட்டு மகிழ்ந்த நம் முன்னோர் அமைத்து கொண்டவையே குழல்கள். இதனை வேயங்குழல், புல்லாங்குழல் என்று அழைப்பர். குழல் 7 சுரங்களை உண்டாக்குவதற்கு உரிய 7 துளைகளை உடையதாக இருக்கும். இது சுமார் 20 விரல் நீளம் உடையதாக இருக்கும். மூங்கில் மட்டுமன்றி சந்தனம், செங்காலி, கருங்காலி ஆகிய மரங்களாலும் குழல்கள் செய்யப்படுகின்றன. கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது. குழல் இனிது யாழ் இனிது என்பதாம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் திருக்குறள். இப்போ காடுகளில் மூங்கில் வளருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மூங்கிலுக்குள்ளே என்னதுன்னா வண்டு உள்ளே போய் ஓட்டை போடுமா. அந்த ஓட்டை வழியாக காற்று வீசும்போது ஒரு இனிய ஓசை மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதனை கேட்டு மக்கள் மகிழ்ந்தனர். யார்? நம்முடைய முன்னோர்கள். அப்போ அதே மாதிரி நாமளும் ஒரு புல்லாங்குழல் செஞ்சு ஓட்டை போட்டு நம்ம ஊதுனா சவுண்டு வரும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்காக தான் இந்த குழல். இது வந்து புல்லாங்குழலுக்கு இன்னொரு பேர் வேங்குழல், புல்லாங்குழல் என்று அழைப்பர். குழல் வந்து 7 சுரங்களை உடையது அப்படின்னா 7 இனிமையான ஓசைகளை உடையது. 7 துளைகளை உடையதாக, 7 துளைகள்னால் இந்த ஓட்டை ஓட்டையாக 7 இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது சுமார் 20 விரல் நீளம் உடையதாக இருக்கும். 20 விரல் நீளம், அந்தளவுக்கு நீளமாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். இது மூங்கில் மரத்தில் மட்டும் செய்கிறதில்ல, சந்தனம், செங்காலி, கருங்காலி ஆகிய மரங்களாலும் குழல்கள் செய்யப்படுகின்றன. கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டிருக்குது. அடுத்து கொம்பு. கொம்பு அப்படின்றது வந்து காற்றுக்கருவி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். மனிதர்கள் தொடக்க காலத்தில் இறந்த மாடுகளின் கொம்புகளை பயன்படுத்தி ஒலி எழுப்பினர். அதுவே பிற்காலத்தில் கொம்பு என்னும் இசைக்கருவிகள் அடிப்படை ஆயிற்று. இக்காலத்தில் பித்தளை அல்லது வெண்கலத்தால் கொம்புகள் செய்யப்படுகின்றனர். இதனை வேடர் வேட்டையின் போது ஊதுவர். களனி மேடுகளில் காவல் புரிபவர்களுக்கு விலங்குகள் கல்வரை விரட்டவும் மற்ற காவல்காரர்களை விழித்திருக்க செய்யவும் கொம்பினை ஊதுவர். ஊது கொம்பு எக்கால சிங்கநாதம், துத்தரி போன்ற பல வகையான கொம்புகள் இக்காலத்தில் திருவிழா ஊர்வலங்களின் போது இசைக்கப்படுகின்றன. இப்போ மனிதர் வந்து தொடக்க காலத்தில் மாடெல்லாம் வச்சுருப்பாங்களே, அது இறந்துருச்சுன்னா அந்த மாட்டோட கொம்பு எடுத்து அது உள்ள கேப் இருக்கும், அது ஒலி எழுப்புனாங்க. அதுவே பிற்காலத்தில் கொம்பு என்னும் இசைக்கருவி அடிப்படை ஆயிடுச்சு உருவாவதற்கு. இப்போ மூங்கில் எப்படி வந்து வண்டுகள் துளையிட்டதுனால காற்று வந்துச்சோ, அந்த மாதிரி மாடுகளினுடைய கொம்புகளில் பயன்படுத்தி ஒலி எழுப்பினாங்க. அதுதான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இசைக்கருவியை அமைஞ்சிச்சு. இந்த காலத்தில் எப்படின்னா பித்தளை பாத்திரம் பார்த்துருப்போம், அடுத்து வெண்கலத்தால் ஆன கொம்புகள் செய்யப்படுகிறது. இதை யார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் வேட்டையாட போகிறவங்க வேட்டையின் போது ஊதுவர். அப்போ கழனி அப்படின்னா வயல், வயல் மேடுகளில் காடுகளில் காவல் புரிபவர்களும் விலங்குகள் கல்வர்களை விரட்டவும் மற்ற காவல்காரரை விழித்திருக்க செய்யவும் இந்த கொம்பை ஊதுவாங்க. இதுக்கு ஊது கொம்பு எக்காலம், சிங்கநாதம், துத்தரி போன்ற பல வகையான கொம்புகள் இக்காலத்தில் திருவிழா ஊர்வலங்களின் போது இசைக்கப்படுகின்றன. அடுத்து சங்கு. சங்கு அப்படின்றப்ப காற்றுக்கருவி தான்.
இது ஒரு இயற்கை கருவி. கடலில் இருந்து எடுக்கப்படுவது. வளமாக சுழித்து இருக்கும் சங்கை வளம்புரி சங்கு என்பர். சங்கின் ஒளியை சங்கநாதம் என்பர். இலக்கியங்களில் இதனை பணிலம் என்று குறிப்பிட்டுள்ளனர். கோயில் திருவிழாக்களின் போது, சமய சடங்குகளின் போது சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே சங்கு எல்லோரும் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து இயற்கை கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கடல்லேருந்து எடுக்கப்படும். வளமாக சுழித்திருந்துச்சுன்னா அந்த சங்கு வந்து வளம்புரி சங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கினுடைய ஒளி, அந்த ஓசையை வந்து சங்கநாதம் என்பர். இலக்கியங்களில் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பணிலம். சங்குக்கு இன்னொரு பேர் பணிலம். இது வந்து எங்கே பயன்படும், கோவில் திருவிழாக்களின் போதும் நம்ம சமய வழிபாடுகளின் போதும் சங்கு முழங்குவது வழக்கம். இப்போ நம்ம அதில் எல்லாம் அந்த இறந்தவங்க அப்படின்றப்ப சங்கு ஊதிட்டு போவாங்க. இப்போ திருப்பாவையில் ஒரு ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையின் பாங்காய் கண்ணனை பாடலேர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. சங்கோடு சக்கரம், சங்கு சக்கரம், அந்த சக்கரம் ஏந்தும்போது தடக்கையன் பெரிய கைகளை உடையவர் அதை வந்து பாங்கா, அது ஊதுறது வந்து பாடல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு சாலாரா. இது வந்து கஞ்சக்கருவி, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படின்னா, இந்த சோடா முடியெல்லாம் தட்டி தட்டி அதெல்லாம் ஒன்றா வச்சு கம்பிக்குள்ள வச்சு இது பண்ணிகிட்ருப்பாங்க, சரியா? இது பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்பட்டு இருந்தது. அதன் உட்புறம் குவிந்து இருக்கும். இதனை ஒன்றோடு ஒன்று பொருந்தியும் விளிம்பின் மீது தட்டியும் தாளத்தின் தேவைக்கு ஏற்ப இசைப்பர். இதனை பாண்டில் எனவும் அழைப்பர். இது கோயில் கூட்டு வழிபாட்டின் போதும் இன்னிசை அரங்குகளிலும் இசைக்கப்படும் இன்றியமையாத இசைக்கருவி ஆகும். இதனை இக்காலத்தில் ஜாலாரா என்பர். இப்போ இது வந்து பித்தளை அல்லது வெண்கலத்தால், பித்தளை பாத்திரம் இல்லை அலுமினியம் இந்த மாதிரி சோடா முடியதெல்லாம் இருக்குல்ல, அந்த உட்புறம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, குவிஞ்சிருக்கும். இது ஒன்றோடு ஒன்று வரிசையாக பொருத்தி அதன் விளிம்பில் வந்து தட்டியும் தாளத்திற்கேற்ப இசைப்பாங்க. இதனை வந்து பாண்டில் அப்படின்றது கூறுறாங்க, சாலராக் பேர். இது கோயில் கூட்டு வழிபாடு, கூட்டு பிரார்த்தனையின் போதும் இன்னிசை அரங்குகள், பாட்டு கச்சேரி நடக்கிற இடத்துலையும் இசைக்கப்படும் இன்றியமையாத இசைக்கருவி. ரொம்ப முக்கியமான தேவையானது. இதனை இந்த காலத்தில் இதை தான் நம்ம ஜாலாரா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து செகண்டி, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். இது என்ன கருவி அப்படின்னா கஞ்சக்கருவி. இப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த வட்ட வடிவமான மணி வகையை சேர்ந்தது செகண்டி. இதனை குச்சியாலோ அல்லது இரும்பு துண்டாலோ அடித்து ஒளி எழுப்புவர். இதனை தேவைக்கு ஏற்ப பல அளவுகளில் உருவாக்கப்படும். இதனை சேமங்கலம் என்றும் அழைப்பர். இதனை கோவில்கள் வழிபாட்டின் போது இறுதி ஊர்வலத்தின் போதும் இசைப்பர். இது என்னென்னா, செகண்டி அப்படின்னா இது வந்து வட்டமாக இருக்கும். அது வந்து என்ன செய்வாங்க, வட்டமான மணி வகையை சார்ந்தது செகண்டி அப்படின்றது. இதை குச்சியிலேயோ அல்லது இரும்பு கம்பியிலையோ அடிக்கலாம். தான் இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, பார்த்துருப்பீங்க. இது வந்து எங்கன்னா தேவை, இது பல அளவுகளில் உருவாக்கப்பட்டிருக்கும். இது என்னென்ன, இதுக்கு பேர் என்னென்னா சேமங்கலம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இதனை வந்து என்னது, கோவில் வழிபாட்டின் போது இறுதி ஊர்வலத்தில், இறந்தவங்களுக்கு ஊர்வலம் போவாங்க இல்லையா, அப்பையும் இது பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது நாமளே பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல, பித்தளையில் அப்படி வச்சுருப்பாங்க, அதில் ஒரு கயிறு கட்டி ஒருத்தர் அடிச்சுட்டே போவார், சரியா? அடுத்து திமிழை. திமிழை அப்படின்றது தோல் கருவி. தோல் கருவின்னா என்ன, ஆடு மாடு இறந்தோன்னா அது தோலை பதப்படுத்தி பயன்படுத்துறது. இது வந்து எதுனா, பலாமரத்தினால் செய்யப்பட்ட விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி திமிழை ஆகும். மணற்கடிகார வடிவத்தில் இக்கருவி அமைந்திருக்கும். இதனை பாணி என்ற பெயரால் அழைப்பர். சங்கோடு தாரை காலம் தளங்கொழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டடை வியன்துடி தீலை தட்டி அப்படின்றது பெரிய புராணம் சொல்லுது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பலாமரத்தினுடைய செய்யப்பட்டது தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அந்த பலாமரத்துக்கு இடையில் ரெண்டு தோல், ரெண்டு வாய்ப்பகுதியில் இந்த தோலை கட்டியிருப்பாங்க. இதுக்கு பேர் திமிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது வந்து எப்படின்னா மணற்கடிகாரம் பார்த்துருப்பீங்களா அந்த வடிவத்தில் இருக்கும். இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க. இக்கருவி அமைந்திருக்கும், இதனை பாணி அப்படின்ற பெயரால் அழைப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புராணம் சொல்லுது. அடுத்து பறை, இதுதான் நம்மளுடைய தமிழருடைய கருவி. இது வந்து தோல் கருவி தான். விலங்கு தோலால் இழுத்து கட்டப்பட்ட கருவி பறையாகும். பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க கோட்பாறையை முழக்கினார். பகைவர்களின் ஆண் நிறைகளை கவர செல்லும் பொழுது கோட்பறையை முழங்குவர். இக்காலத்தில் இது தப்பு என்ற பெயரில் வழங்கப்படுகிறது. இதனை முழங்கி கொண்டு ஆடும் ஆட்டம் தப்பாட்டம் என்று அழைக்கப்படுகிறது. பறை அப்படின்னா நமக்கு தெரியும், விலங்குகளின் தோலால் தான் இது செய்யப்பட்டு இழுத்து கட்டப்பட்டிருக்கும் கருவி. பழங்காலத்தில் அந்த காலத்தில் மன்னர் வந்து ஒரு செய்தி சொன்னார்னா அதை ஒருத்தர் அடிச்சுட்டு வந்து தம்போரா போட்டு வந்து சொல்லுவார். அது அதுக்கு பேர் என்னன்னா கோட்பறை. என்ன பேர்? கோட்பறை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பகைவர்கள் ஆண் இறை அப்படின்னா பசுமாடு திருடிட்டு வருவாங்க, அப்போ வந்து கோட்பறையை முழங்குவர். சரிங்களா, இந்த காலத்தில் தான் இது தப்பாட்டம். நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் தப்பாட்டத்துக்கு நம்ம காலே நிற்காது. சரியா, இந்த காலத்தில் இது வந்து தப்பாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை முழங்கி கொண்டே ஆடுமாட்டம் தப்பாட்டம். தப்பு பற்றின எல்லாரும் தப்பாட்டத்தை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது தமிழருடைய பாரம்பரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நன்றி, வணக்கம்.